हाय फ्रेंड्स, वेलकम टू विजी प्रभु कुकिंग चैनल। इनकी गोधुम रवा उपमा कुकर एप्डी पड़े पाकल रोम ईसिया साफ्टा सूपर सापड़े वांग एप्डी पाकल। स्टोव पत्र वच्ची कुकर वच्चिरुक्केन, अंजु स्पून आयिल सेर्त्तिरुक्केन। इप्पो ताळिच्चिक्कलाम। एन्ने कांजिर्च्चु, कडुगु सेक्करेन। कडुगु वेडिच्चिर्च्चु, इप्पो कडलै पருப்பு सेर्त्துக்கலாம். उळुत्तम் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு செவந்திருச்சு, இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் உங்க பார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு அதையும் சேர்த்துக்கறேன். கேரட் ஒன்னு எடுத்துர்க்கேன், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துர்க்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்தா சரியா இருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். இது வதங்கனதும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சரியா இருக்கானு பாத்துக்கோங்க. பத்தலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்ப ரவை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு சிம்ல வெச்சு 1 விசில் எடுத்துக்கலாம். ரெடி ஆனதும் பார்க்கலாம். रेडी ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கேன். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா நல்லா வெந்து வந்திருக்கு. கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி தயிரோட சாப்பிட சூப்பரா இருக்கும். ஊறுகாயும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கேன். லெமன் ஜூஸ் புளிஞ்சூஸ் சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். பேச்சுலருக்கு புதுசா சமைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா சமைச்சிடலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டா சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.